செவன் ஸ்டார் இந்தியா டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இனிமே வாரம் வாரம் உங்களோட நிறைய விஷயங்கள் நம்ம கலந்து பேச போகிறோம். கவர்மெண்ட்டையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனையோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையோ யாரையுமே தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து குறை சொல்லவே முடியும். என்ன இவங்க எடுத்த உடனே குற்றங்கள் பற்றி பேசுகிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் டாக்டர் தேவி பிரியா, பட்டிங் சிட்டிசன்ஸ் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட், சைல்ட் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனும் கூட. ஸோ நான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஜிப்மரில் மெம்பராக இருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி விமன் கமிஷனில் மெம்பராக இருந்திருக்கேன். ஸோ நிறைய பிரச்சனைகள் என்னுடைய இந்த குறுகிய கால பயணங்களில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். ரிசர்ச் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் நான் கொண்டு போயிருக்கேன். கவர்மெண்ட்க்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த அளவில் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு, எந்த அளவில் அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது கூடிய விரைவில் நான் உங்களுக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை நான் எப்படியெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தினேன், நடைமுறைப்படுத்திட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து உங்ககிட்ட பிரச்சனைகள் உங்களால் மட்டும்னு நான் சொல்ல வரல, உங்களிலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு தெளிவு பெற வைக்கிறேன். வீட்டிலேருந்து தான் அந்த குழந்தைக்கான பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது, அதுக்கான தீர்வும் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் இருட்டில் போய் தேடாதீங்க. அதே இடத்துல எங்கே பிரச்சனைகள் ஆரம்பிச்சதோ அதே இடத்துல தான் அதற்கான தீர்வும் இருக்குன்றத பெற்றோர்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆசிரியர்களும் நீங்களும் பெற்றோர்கள் தான். பெற்றோர் அப்படின்னாலே இது நான் வந்து தனிப்பட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ ஒர்க் பண்ணுற பெண்களுக்கோ தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. பெற்றோர் அப்படின்னாலே நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பெற்றோர் பெற்றோர் தான். நீங்கள் யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்க, அந்த குழந்தைகளை நீங்கள் தெருவில் போட்டுட்டு நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் யாருக்காக, இதை சிந்திச்சாலே போதும் நீங்கள் உங்களோட குழந்தைக்கு டேர்ன் பண்ணிவிடும், உங்கள் பக்கம் உங்கள் குழந்தைகள் திரும்பிடுவீங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் முதியவர்களுக்கான டே கேர் ஹோமும் அதிகரிச்சுட்டு வருது. ஏன், காலையில் 7 மணிக்கே குழந்தைய கொண்டு போய் விட்டுறோம், ராத்திரி 8 மணிக்கு குழந்தை கூட்டிகிட்டு வரோம். பெரியவங்க வீட்டில் அவசியம் இல்லாமல் போய்விட்டதுக்கு காரணமும் இதே ஸ்கூல் தான். நம்ம அந்த டைமிங், ஸ்கூலோட டைமிங்ஸ், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க பெற்றோர்கள். நீங்கள் ஒரு லீவ் கேட்க முடியல உங்களால். ஸோ இதை அத்தனையும் நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் பெரியவர்களுடைய அந்த அவங்களுடைய பணி, அவங்களோட பங்கு உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய பெரியவங்களால் வந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டுருக்கோம். அது இன்னொரு எபிசோடில் நான் வந்து அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த பெரியவர்களுக்குடைய பணியை நீங்கள் கொடுக்காத பொழுது சிந்தனைகள் வேறு விதமாக மாறி போகுது. ஸோ குடும்பத்தாராலேயே நிறைய பிரச்சனைகள் பெண் குழந்தைகளுக்கு வர்றதை நம்ம இப்போ அடிக்கடி நீங்கள் வந்து நியூஸில் உங்களோட மீடியாஸில் நீங்கள் அடிக்கடி அது ப்ரொஜெக்ட் ஆகிறது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எதனால் இப்போது பெரியவங்களை யார் வீட்டுக்கு வச்சுக்கிறது விரும்புறதில்லை? ஏன்னா குழந்தை 4 மணிக்கு வருதுன்னும் போது அப்பா அம்மா ஒர்க்கிங் என்னும்போது அங்கே வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் குழந்தைகளை அரவணைச்சிப்பாங்க, குழந்தைங்களை ரிசீவ் பண்ணுவாங்க, அதுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் வந்து அழகாக வீட்டிலே உணவு தயாரிக்க வேண்டிய ஒரு அந்த ஸ்நாக்ஸுன்ற விஷயங்கள் வீட்டிலே தயாரிச்சுட்டு இருந்தோம் முன்னாடியெல்லாம். இன்றைக்கி அது எல்லாமே மறைஞ்சு போச்சு. பெற்றோர்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹோமில், இல்லை அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க, இந்த தாத்தா பாட்டின்ற ஒரு அந்த பாசம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறதே இல்லை. இதுக்கு காரணம் எங்கே முடியுது? அதே காலையில் 7 to 7:30 குழந்தைங்க ஸ்கூல் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க, உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ இதையும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்கோம். ஆல்ரெடியே இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தின விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எந்த அளவு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே நடைமுறைப்படுத்துறதும் அதை அப்படியே கடப்பில் போடுறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லார் வீட்லேயும் இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ள ஒருங்கிணைஞ்சு தாத்தா பாட்டி, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள், எத்தனை ஒரு அழகான ஒரு லிங்க் இது. இது எல்லாத்தையும் நான் ஒருங்கிணைக்கிறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் தலையாய பணி. என்னுடைய டெனியூவர் முடிகிறதுக்குள்ளார
இந்த விஷயங்களை ஸ்கூல் டே ப்ரோக்ராம்னா தாத்தா பாட்டியோட தான் ஸ்கூல் டே ப்ரோக்ராம். கண்டிப்பாக நாங்கள் அந்த விஷயங்களையும் நாங்கள் முன்னெடுத்துறோம். இட்ஸ் அ ட்ரையட். நம்மளோட அந்த ஒரு இந்த முக்கோணம் இதை வந்து நான் இணைக்கிறதுக்காக நான் மிக அதிக அளவில் சிரத்தை எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு பெற்றோர்கள் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதான் என்னால் வந்து ஒரு கலகலப்பான ஒரு பாசிட்டிவான ஒரு சமுதாயத்தை கொண்டு வர முடியும். ஸோ உங்களுடைய பங்களிப்பு எனக்கு ரொம்ப அவசியம். ஸோ ஆசிரியர்களும் நீங்களும் பெற்றோர்கள் தான், அவங்களையும் நம்ம வந்து டைமுக்கு வீட்டுக்கு அனுப்பணும். 4:30 அவங்க போனால் தான் அவங்க வீட்டு குழந்தைகளை அவங்க ரிசீவ் பண்ண முடியும். அவங்களுடைய மனநிலை அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த நாள் உங்கள் குழந்தைய அந்த ஆசிரியர்கள் நல்ல நிலையில் பராமரிக்கவோ பார்த்துக்கவோ முடியும். ஸோ அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் வீடு இருக்கு இல்லையா. ஆசிரியர்களும் இந்த சமுதாயத்தில் ஒன்று, இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஆசிரியர்களுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்பம் இல்லையா, அவங்க டைமுக்கு போக வேண்டாமா? ஸோ ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ஸ், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே, பிரின்சிபல்ஸ், ஆல் ஹெச்ஓடிஸ், தயவு செஞ்சு எல்லாருமே இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதான் என்னால் இதை நடைமுறைப்படுத்த முடியும். என்னுடைய டெனியூர் முடியறதுக்குள்ளார இது எல்லாத்தையும் நான் நடைமுறைப்படுத்தி எல்லாத்தையும் ரைட்டிங்கில் வச்சுட்டு தான் நான் என்னுடைய இந்த டெனியூர் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய பங்களிப்பு எனக்கு வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயமும் இதில் சேர்ந்து சொல்கிறேன். எப்படி பெரியவர்களை நாம் வந்து இன்னைக்கு ஒதுக்கி தள்ளி வைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்குன்றதையும் உணர்ந்துக்கோங்க. அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்ந்துட்டு வராங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் அவங்கள வளர்த்து விட்டுட்டு நீங்களும் வேண்டாதவர்களாக தான் போக போகிறீங்க. அடுத்தது உங்கள் பேர குழந்தைங்க எப்படி இருக்கும்ன்றத தயவு செஞ்சு மனசில் வச்சுட்டு சின்ன சின்ன வாக்குவாதத்துக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெரியவங்களோட பிரச்சனைகள் வந்தாலும் சின்னவங்க நம்ம இறங்கி போட, நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். எங்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் வராதா, எனக்கும் என்னோடய மாமியாருக்கு, என்னோட மாமனாருக்கு, எங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு, எங்களோட சுற்றத்தார்களுக்கு பிரச்சனை வராதா, இமீடியேட்டாக நான் தான் ஃபர்ஸ்ட் நானே போய் நான் அப்ரோச் பண்ணேன். ஆமாம் மாமி தப்பாக தான் நம்ம சொல்லிட்டேன் நான், பரவாயில்ல என்னோடய பக்கம் தப்பாகவே இருக்காது. வயசில் பெரியவங்க அவங்க இறங்கி வர முடியாது. சின்ன விஷயம் அன்னைக்கு நான் கொஞ்சம் 1% விட்டு நான் போனதுனால அன்றைக்கி உடனே அவங்க அடுத்தது நம்மக்கிட்ட என்ன அவங்களாம் சொத்து பத்து கேட்குறாங்களா, காசு பணம் கேட்குறாங்களா, ஒன்றுமே இல்லை. 4 நல்ல வார்த்தை, அன்பான 4 நல்ல வார்த்தை, நல்ல நமக்கு சமைக்கும் பொழுது அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளார அவங்களுக்கு ஒரு இடம் இல்லை, பூஜை ரூமுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்த ஒதுக்கி அழகாக நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் ஊறி வளர்ந்த நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு இடம் நம்ம வீட்டில் கிடையாதா, வயசானவங்களுக்கு கிடையாதா, அவங்களையும் தடமாற வைக்கிறோம், அவங்களையும் தடமாறி போக வைக்கிறோம், நம்மளே ஏன் வழிவகுக்கிறோம், இதையெல்லாம் பார்த்து கொண்டு வளர்கிறார்கள் உங்கள் குழந்தைகள். இந்த மாதிரியான ஒரு சமுதாயம் வர்றதுக்கும் வராத போகிறதுக்கும் இப்போ வயசில் பெரியவங்களான நம்மக்கிட்ட தான் இருக்குது. மாற்றம் நம்மளந்தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செக்ஷுவல் எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த எபிசோடில் உங்களோட நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன செக்ஷுவல் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். 2 வயசுலேருந்து 3 வயசுலேருந்து குட் டச் பேட் டச் நம்ம சொல்லி கொடுக்க சொல்கிறோம், அது கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி, பட்டிங் சிட்டிசன்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், முன்வைக்கிறேன். 2 வயது குழந்தை 3 வயது குழந்தை 20 வயது பெண்ணாக நீங்கள் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கு குட் டச் பேட் டச்சை சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் பெறப்போகக்கூடிய பயன் என்ன, அதனால் பெறப்போகின்ற பாதகங்கள் என்னென்ன, அவுட்கம் தான் முக்கியமாக பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு ஒரு குழந்தை 2 வயசு குழந்தைக்கு இங்கே ஒரு டச், இங்கே டச், இங்கே டச் பண்ணால் இது தப்பு தப்புன்னு சொல்லி கொடுக்குற தெரிஞ்ச உங்களுக்கு அதே குழந்தை வளர்ந்து அந்த டச்சஸை பற்றி உங்ககிட்ட பேசும்போது என்ன இது பிஞ்சிலே பழுத்த குழந்தையாக இருக்குது, வார்த்தையை சொல்கிறோமா இல்லையா? நீங்களே குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்தும் அந்தந்த வயசுக்குரிய விஷயத்த சொல்லி கொடுக்காம இலைமறை காய்மறை எங்கெங்க இருக்கணும்ன்றத தெரிவிச்சு அதன் பிரகாரம் நீங்க நடந்துக்காம அந்த குழந்தை வளர்ந்து வந்து சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது என்ன நீ இந்த விஷயத்தெல்லாம் பேசுற, என்ன நீ இந்த விஷயத்தெல்லாம் இப்படி நடந்துக்கிற, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்கிற அதிக அளவு பெற்றோரை தான் பார்த்துருக்கேன். அதிக அளவு சமுதாயத்துல நம்மளோட பெற்றோர் மீன்ஸ் நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளோட ஸ்கூல்ல எல்லா இடத்துலையும் இங்கே தான் 3 வயசுல 5 வயசுல எல்லா டச்சஸும் சொல்லிக் கொடுக்குறீங்களே, குழந்தைகள் எடுத்துக்கக்கூடிய விதங்களை யோசிக்காமல் சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்கள். அது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, வீட்டில் ஆரம்பிக்கணும், தன் தாயிடமிருந்து ஆரம்பிக்கணும். குட் டச் ஒரு தாய்க்கு தெரியும், நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்களா நம்மளோட இதில். நாம் எப்படி ஒரு குழந்தையை உடை உடுத்துக்கிறோமோ அந்த குழந்தை அதுலேருந்தே கற்றுக்கும்.
வளரும் போதே அம்மா ஷேம் அது சொல்லி குழந்தை அதுவே வளரும், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியது, எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு சொல்லி கொடுக்கும் போது புரியாதுன்னு சொல்வீங்க, அடுத்தது பிக்சர்ஸ் காமிக்க சொல்வீங்க, அடுத்தது வீடியோஸ் காமிக்க சொல்வீங்க, புரிதல் இல்லைன்னு சொல்வீங்க. இப்படியாகத்தான் ஒவ்வொரு விஷயமும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நம்மளே சொல்லி கொடுத்துட்டு குழந்தைகள் கிட்ட இந்த குழந்தையே சரி கிடையாது, அது சரியில்லாத குழந்தை, அது இப்போ எப்படி இருக்கு பார், இது சொல்லும் இந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த குழந்தை கூட சேராத டீன்னு சொல்லுவாங்க, பையன்கிட்ட சொல்லுவாங்க இந்த பையன் கூட சேராதவான்னு சொல்லிடுவாங்க, அவங்க அம்மா அந்த பையன் கூட சேராதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அழகாக ஒரே இதுலேருந்து மண்ணிலேருந்து ஒரே இடத்துலேருந்து வளர்ந்த வேர் வெவ்வேறு கிளைகளாக இருந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த புரிதல் என்னைக்கு உங்களுக்கு வருதோ, அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு நானே முன்னாடி வச்சிடுறேன் ரெண்டு, ஏன்னா நான் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேருக்கு ஸ்டடி ரிப்போர்ட்டாக அனுப்ப போகிறேன் இதை. ஸோ உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், நீங்கள் இதில் பங்கெடுத்துக்கணும். 20 வயசு குழந்தை மாதிரி, 20 வயது பெண்ணு மாதிரி 2 வயது குழந்தை நடந்துக்கணுமா, எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணுமா, நம்ம அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி மாறிக்க மாட்டோமா? காம்பவுண்டில் ஒரு கேட்டு கொடுக்குறீங்க, அடுத்தது கதவுக்கு முன்னாடியும் இப்போ ஒரு கேட் இருக்கு, பாதுகாப்பு வீட்டுக்கு. குழந்தைக்கு என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், தாய்மார்கள் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை ஒருங்கிணைக்கிற அத்தனையும் பெண்ணிடம்தான் இருக்குது. போட்டி போடாதீங்க, நம்மளாம் எம்பவர்ட் உமன், நம்மளோட குடும்பத்தையும் குழந்தைகளும் ரோட்டில் போட்டுட்டு வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறது மிக தவறு. நம்ம வீட்டை பார்த்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் சுற்றுங்க, எவ்வளோ வேணாலும் உயர பரங்கள், திரும்பி உங்களுடைய கூட்டுக்குள்ளே வந்துடுங்க, கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க, வந்து உங்களோட குடும்பத்தை குழந்தைகளை பாருங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பெண்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், ஆண்கள்கிட்ட போட்டி போடாதுங்க எல்லா விஷயத்துலையும். எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஆண் சொல்லுவார் வீட்டில் அப்பாவோ எல்லா குழந்தைங்களும் பார்த்துக்கலாம், பெண்கள் பார்த்துக்கலாம், எல்லாம் உன்னால தாண்டி, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், உன்னால தான். அப் குழந்தை அம்மாவை சொல்லுவான், பையன் அம்மாவை சொல்லுவான், கணவன் மனைவியை சொல்லுவார், இப்படியே தங்கச்சியை சொல்லுவாங்க, இப்படியே பெண்கள் மேலே தான் அதிகமாக சொல்லுவாங்க. கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா ஒவ்வொரு ஆணோடைய அசைவும் ஒவ்வொரு ஆணோட செயலுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிறீர்கள், பெண்களாகிய நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு செயலும். அதனால தான் குறைகள் நிறைகள் எல்லாம் நம்மையே சார்ந்தது. ஸோ ஆண்கள் வந்து குறை சொல்கிறாங்க உன்னால தான் அப்படின்னு சொன்னால் பெருமையாக எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, பெருமையாக பூரிச்சு போங்க, ஏன்னா நான் இல்லாமல் உனக்கு அந்த செயல் அந்த நிகழ்வு அசையாது, இந்த உலகம் சுத்தாது, பெண் இல்லாமல் ஒரு குடும்பம் கிடையாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எம்பவர்மெண்ட்னா அதோட புரிதல் இல்லாமல் நம்ம என்னவோ நினச்சிக்கிட்டு நம்மளுடைய அழகான இந்த குடும்ப உறவுகள்லேருந்து டிட்டாச் ஆகி போயிடாதீங்க பெண்களே. ஸோ மீண்டும் ஒரு எபிசோடில் இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் எப்படி மெசேஜ் டெலிவரி நீங்கள் சொல்லி கொடுங்க எனக்கு, நான் எப்படி நான் தான் தாயிடமிருந்து தான் செக்ஷுவல் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா என்னுடைய குழந்தைக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தேன், இன்றைக்கி என்னோடய குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய வளர்ந்த குழந்தைகள், எல்லாம் சின்ன குழந்தைகள் இல்லை, எல்லாம் காலேஜ் போகிற பையன் இருக்கான், இப்போ வளர்ந்த பெண் இருக்கா. ஸோ நான் வந்து எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, நான் எப்படி சின்ன குழந்தையில் அவர்களுக்கு பால் ஊட்டினேன், அங்கேருந்தே அந்த ஆர்கனோடைய புரிதலை நான் கொடுத்துட்டேன், அங்கேயே நான் இந்த நான் அந்த குழந்தை என்னோடய குழந்தைங்களுக்கு அங்கிட்ட எல்லா குழந்தைகளும் கேட்பாங்க, அம்மா நான் எப்படிமா பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன், அவங்களோட குழந்தைகள் இந்த கதைகள் எல்லாம் கேட்பாங்க, அப்போ நான் சொல்லி கொடுப்பேன், நீ எப்படி என்னோட பால் குடிச்சிட்டு என்னை எப்படி பார்ப்பேன், எவ்வளோ சிரிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நிறைவாக நான் உனக்கு பால் கொடுத்தேன், நீ எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக பால் குடிச்ச என்னும் என்கிட்ட, நான் உங்ககிட்ட என்னெல்லாம் பேசிட்டே நான் உனக்கு பால் கொடுப்பேன், நான் பாட்டு பாடிக்கிட்டு பால் கொடுப்பேன், நான் உன்னை எப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தேன், எத்தனை வருஷம் உனக்கு நான் பால் கொடுத்தேன், 1.5 வயசு வரைக்கும் உனக்கு நான் பால் கொடுத்தேன்டா, ஸோ எனக்கே அந்த பால் நிற்கிற வரைக்கும் உனக்கு கொடுத்து வளர்த்தண்டா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பற்று, தாயின் மேல் அந்த பெண்ணின் மேல் ஒரு புரிதல், அந்த பெண்ணை உயர்வாக தன் நம்மளோட அம்மா மேலே உயர்வான எண்ணம் வந்துட்டாலே அவன் மற்ற பெண்களை உயர்வாக தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆணாக இருப்பான். ரெண்டு விஷயத்தையும் சொல்லி, இதோட பாதகம் அதோட சாதகத்தை என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன், அதுங்க பிக் பண்ணிக்கணும், அதிலிருந்து பாதகத்தை சாதகத்தை அவங்க பிக் பண்ணிக்கிறதுக்கான சாய்ஸ் அவங்கக்கிட்டே கொடுத்துருவேன் நான். ஸோ என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் அதுதான். அப்போ என்னோட பொண்ணு கேட்பான், அம்மா அவனுக்கு மட்டும் 1.5 வயசு பால் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் 1 வயசு வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, என்ன இந்த மாதிரியான ஒரு புரிதல். அங்கேயே நான் என்னுடைய ஆர்கன்ஸ் பிரெஸ்ட்டை பற்றின அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஃபிசியாலஜி என்ன, எதற்காக இந்த பெண் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறாள், எப்படி இந்த குழந்தையை வந்து ஏன் வந்து இந்த குழந்தை எப்படி தன்னோட ஜனனத்தை எப்படி எடுக்குது, இதுக்கப்புறம் என்னுடைய பங்கு என்ன, நான் எப்படி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன், இந்த விஷயங்களை வீட்டிலிருந்து யார் சொல்லி கொடுக்க முடியும்,
ஒரு தாயை தவிர, ஒரு பெண்ணை தவிர வீட்டிலிருந்து தான் மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைய ஃபீட் பண்ணன்ற விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. தட் இஸ் செக்ஷுவல் எஜுகேஷன். இரண்டு உருவங்களை நிற்க வச்சுட்டு இது இது பார்ட்ஸ் இது இதுன்னு பார்ட்ஸ்னு அந்த உருவ ஒற்றுமையும் வேற்றுமையும் சொல்லி காட்டாதீங்க. அது செக்ஷுவல் எஜுகேஷன் கிடையாது. மிக அழகான உயர்வான உயர்ந்த பண்போட கூடிய ஒரு எஜுகேஷன் தான் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய. படித்தவர்கள் முக்காவாசி பேர் நம்மளாம் படித்த பெண்கள் ஆகிட்டோம் இன்னைக்கு. தட்ஸ் எம்பவர்டு. எதுக்காக படிக்க வச்சாங்க உங்களை? ஏன் நம்ம படித்தோம்? ஏன் எம்பவர் ஆகணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய புரிதலை என்னோட அடுத்த சந்ததியினர், என்னுடைய குழந்தைகளுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி எம்பவர் ஆகிறேன். யாரையோ போட்டி போடுறதுக்காக, யாருக்கோ போட்டி போடுறதுக்காக, யாரையோ அழிக்கிறதுக்காக, நான் எங்கேயோ உயர்வாக பறக்கிறதுக்காக இல்லை. என் சொந்த காலில் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என் சொந்த காலில் நிற்கிறதுக்காக தான் நான் எம்பவர் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய குழந்தைகளை நல்ல முறைகள் வளர்க்குறதுக்காக தான் நான் எம்பவர் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சுற்றத்தார்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் எம்பவர் ஆகணும்னு நினைக்கிறேன். இதுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிட்டு சம்பாதிக்கிறது மட்டுமே, உடைகளை விதவிதமாக உடுத்துவது மட்டுமே எம்பவர் கிடையாது. ஸோ ஒருவர் உடலுக்கு ஒருவர் உடை பொருந்தும். ஒருவர் உடை பொருந்தாது, காப்பி பண்ணாதீங்க. ஒருவருடைய சம்பாத்தியத்தை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. ஒருவருடைய உடை அலங்காரத்தை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. அது அவர்களுக்கு ஃபிட்டாக இருக்கும், ஒருத்தருக்கு ஃபிட்டாக இருக்காது. இந்த புரிதலை பெண்கள் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையிடா நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சது. ரொம்ப அழகான வாழ்க்கை. ஏன்னா பெற்றோர்கள் எல்லாருக்குமே சமமான பெற்றோர்கள் தான். பெற்றோர்களில் வேறுபாடு கிடையாது. அவங்க நல்ல அப்பா அம்மா, இவங்க எட்டா அப்பா அம்மா, அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. ஆனால் வாழ்க்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், இது லக்கியஸ்ட் பெண், இது இதுக்கு நல்ல வாழ்க்கை. இல்லைனாலும் அதை அமைச்சிக்கக்கூடிய அந்த திறமையை கொடுக்கறது தான் அந்த எம்பவர்மெண்ட். ஸோ பெண்களும் குழந்தைகளும் சமுதாயம் வெவ்வேறு கிடையாது. பெண்களை மட்டும் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. பெண்களுக்கு தான் அதிக அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காது. ஏன்னா ஒரு பெண் 10 வேலையை ஒரு பெண் ஒரே நேரத்தில் செய்ய முடியும்? ஆனால் செய்ய முடியாது. அதனால தான் நமக்கு அதிக பொறுப்புகள், அதிக அட்வைஸ், அதிகமான ஒரு என்ன பேர்டன் நமக்கு. ஏன்னா நம்மளால் செய்ய முடியும். அதனால தான் இயற்கையிலேயே நமக்கு வந்து அதை அமைஞ்சிருக்கிற ஒரு தன்மையினால தான் நமக்கு நிறைய அட்வைசஸ், நிறைய கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யும்பொழுது தான் அது உணர முடியும். நம்ம வாழ போகிற நாள் 100 வயசுன்னு வச்சாலும் வந்து 36,000 நாட்கள். அதில் எல்லாருக்கும் 100 வயசு இருக்க மாட்டோம். 30,000 நாட்கள் வாழ போகிறோம். ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஸோ இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றி இப்போ நான் சொன்ன புரிதல் உங்களுக்கான புரிதல். இது என்னுடைய புரிதலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களோட வியூஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி கூட செய்யலாம் மேடம், இல்லை மேடம் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸு என்னோடய பாயிண்ட்ஸும் வேறுபடுது, இல்லை இல்லை இப்படி செஞ்சுருக்கலாம். நீங்கள் வந்து வெவ்வேறு இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வருவீங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்கூலில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்தே நான் என்னோட ரிசர்ச் டாபிக், என்னோடய ஸ்டடியில் இதையும் ஆட் பண்ணி நான் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோட பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிரச்சனைகளை என்னோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதோட சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமவே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் அதில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்புறம் SGP3555 என்ற என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். நம்மளோட 7-star India சேனலில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகள், உங்களோட நம்பர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளோடைய வீரியத்தை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு நேரடியாக நீங்கள் எங்களை ஆஃபீஸ்க்கு உங்களை வர வச்சு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு, வேறு எந்த மாவட்டங்களில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர்களுக்கு நாங்கள் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கான சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறவங்க விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து அணுகலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோட பயணித்ததுக்கு நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இது வரைக்கும் டாக்டர் தேவி பிரியா அவர்கள் சொன்னதை கேட்டோம். உங்களுக்கு ஏதாவது புகார் கொடுக்கணும் இருந்துச்சுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். கேள்விகள் இருந்தாக்கா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்ககிட்டருந்து பதிலை வாங்கி கொடுக்குறோம். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம 7-star India TV சேனலில்
சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம், நன்றி.